நாங்கள் சர்வமங்கலம் டிவிலேருந்து வந்திருக்கிறேங்க. வணக்கங்க. வணக்கங்க. இப்போ வந்து பூமி வந்து இதுக்கு பக்கத்தில் கொடுக்கறதா கேள்விப்பட்டேங்க. இப்போ இந்த தார் ரோடு பேஸில் 4 ஏக்கரை கொடுக்கறதா சொன்னாங்க. இது வந்து ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்கு அரக்கன்கோட்டை கிராமத்தில் வடக்கு மோதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இது இருக்குது இல்லைங்களா? சரிங்க. இப்போ வந்து இந்த தோட்டத்தோட அளவு வந்து 4 ஏக்கர் அப்படித்தானுங்க? 4 ஏக்கர் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு அப்படித்தானுங்க? என்னென்ன இருக்குதுங்க இந்த தோட்டத்துல? தோட்டத்துல வந்து கிணறு இருக்குங்க. சரிங்க. சர்வீஸ் இருக்குதுங்க. சரிங்க. சர்வீஸ் எத்தனை வச்சுப்பீங்க? அது வந்து 5 HP. 5 HP இருக்கு. போர் இருக்கு. மூய தண்ணியோட இருக்குது இல்லைங்களா? சரிங்க. தோட்டம் வந்து தார் ரோட்டு பேர்லயே அமைஞ்சிருக்குங்க. இப்போ நாங்கள் கார்ல வர்ற போதுங்க பக்கத்துல பெரிய கட்டடங்கள்லாம் ஆயிட்டு இருந்தது ஒரு 400 மீட்டருக்கு முன்னாடிங்க. அந்த கட்டடத்தை என்னங்க அது? அது அரசு குடியிருப்புங்க. ஓ, கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ங்களா? ஏழைகளுக்கு இல்லாத பட்டைகளுக்கு. சரிங்க. அரசு வந்து அது நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பக்கத்தில் ஏதாச்சும் வீடு இருக்குதுங்க? தோட்டங்கள்லாம் சுற்றியும் இருக்குது. தோட்டம் இருக்கு. இப்போ வந்து அங்கே வந்து ஸ்கூல் ஏதாவது பக்கத்தில் இருக்குதுங்களா? ஆமாங்க, நம்ம வந்து கொங்குவாதி பஞ்சாயத்துக்குங்க. இதுக்கும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இல்லைங்க. சரிங்க. ஹைஸ்கூல் ஒன்று இருக்கு. ஓ, ஹைஸ்கூல் இருக்கு. சரிங்க. பிளஸ் டூங்க. அதை விட்டா 5வது வரைக்கும் கொங்குவாதத்தில் இருக்கு. சரிங்க. இங்கே வடக்கு மோதூரில் வந்து 5வது கிளாஸ் வரைக்கும் இருக்கு. சரி சரி சரிங்க. அதை விட்டா 7வதுல எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு. சரிங்க. நாங்கள் இந்த தோட்டத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேங்க. அதையெல்லாம் நாங்கள் வந்து விளக்கமாக நாங்கள் சொல்லிடுறேங்க. ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்திச்சதுல. நீங்கள் வந்து பக்கத்து பூமி பார்த்தீங்க. இப்போ பக்கத்தோட்டத்துக்காரரு நம்ம கூட பேசுனாங்க. அந்த பக்கத்தோட்டத்து பாருங்கள் லொக்கேஷன், பக்கத்தில் பூராமே விவசாய ஏரியாங்க. இது வந்து பூமியோட வடக்கு பகுதி. வடக்கு பகுதியில் பென்சிங் பண்ணி இருக்குதுங்க. அதே போல் இந்த பூமியோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஏக்கரு. 4 ஏக்கரில் நடுவில் வந்து கிணறு இருக்குதுங்க. அதுபோக 5 HP லைன் இருக்குது. அது பாருங்கள் அந்த லைன் கம்பமெல்லாம் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல செங்கட்ட பூமிங்க. என்னென்னா இந்த பூமிக்காரர் வந்து நிறையா தொழில் இருக்கிறதுனால அவர் வந்து பார்க்க முடியாமல் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. இதுதான் இந்த பூமியோட இதுன்னு வைங்களேன். வெள்ளாமை பண்ணுறக்கோ எல்லாம் அதை பராமரிக்க முடியாமல் அவர் நிறையா பிஸ்னஸ் இருக்கிறனால இந்த பூமிக்காரர் வந்து இப்போ விற்கிறாரு. 4 ஏக்கரா இருக்குதுங்க இந்த பூமி. இந்த பூமி வந்து நடுவில் தடம் போட்டு ஒரு கார்னரில் 25 சென்ட் வேணுனாலும் சரி. பாருங்கள் இந்த பூமிக்கு பக்கத்துலேயே அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸுங்க. அதை பற்றி இப்போ அந்த வீடியோவோட கடைசியில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த தோட்டத்தை சுற்றியும் பூரா விவசாய ஏரியா. அதை பற்றி ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் வீடுகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் இதுதான் லைனுங்க, 5 HP லைனு கம்பம் இருக்குதுங்களா? இதிலிருந்து தான் இந்த லைனுக்கு வருது. பக்கத்துலேயே போர் இருக்குது பாருங்கள். இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருங்க, தண்ணி ஊற்று இருக்குதுங்க. தண்ணி வந்து 600 அடியே நிறைஞ்சு கிடக்குது. மூயா தண்ணியோட வசதியோடு இருக்குதுங்க இந்த போரில். பாருங்கள் இது பென்சிங் பண்ணியிருக்கு. வடக்கு பகுதி ஃபுல்லாக இந்த தோட்டத்தோட வடக்கு பகுதியில் ஃபுல்லாக பென்சிங் பண்ணிட்டாங்க. தெற்கு பகுதி கிழக்கு பகுதி எல்லாம் தார் ரோடுங்க. இந்த பூமியோட தெற்கு பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் தார் ரோடு. அதை நான் இதில் காட்டுறேன். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பூமி நல்ல செங்கட்ட பூமி, நல்ல வளமான மண் வளத்தோடு இருக்குதுங்க. சத்திமங்கலத்துக்கு கோபிக்கும் இடப்பட்ட இதில் இருக்குது. பாருங்கள் நல்ல மண், பாருங்கள் நல்ல க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கிறேன். நல்ல வளமான மண்ணுங்க. எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குதுங்க. இதை வந்து வாங்குறவங்க சமமாக நல்லா இது பண்ணி டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அற்புதமான தோட்டம் வந்து அமைக்கலாம். கிணறு இருக்குதுங்க. கிணத்துல 40 அடியிலேயே தண்ணி கிடக்குதுங்க. அதே போல் போர்லேயும் மேலேயே தண்ணி இருக்குது. 5 HP லைன் இருக்குதுங்க. பாருங்கள் நல்ல செங்கட்ட பூமிங்க. பார்த்திங்கன்னா மண் வளத்தை பற்றி இது பண்ணலாம். ஹில்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் அந்த மலையெல்லாம் இருக்கிறதெல்லாம், வடக்கு பகுதியில் மலை இருக்கிறதெல்லாம் தெளிவாக தெரியுங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்குது. பக்கத்தில் ஒரு 400 மீட்டர் தொலைவில் வந்து கவர்மெண்ட் வந்து குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குதுங்க. அதுலேயே கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது, இல்லாதப்பட்டவங்களுக்கு குவார்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க. அதை வந்து இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த தோட்டம் வந்து 4 புறமே ஒவ்வொரு கார்னர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் தெளிவாக இருக்குது. 4 ஏக்கர் வந்து 25 சென்ட் வேணாலும் பிரித்து கொடுக்குறேங்கிறாரு, அல்லது 1/2 ஏக்கராவாக கொடுக்குறேங்கிறாரு, அல்லது 1 ஏக்கரா வேணும்னா 1 ஏக்கராவாக வாங்கிக்கலாங்க. இப்படி எல்லா வகையான வழியிலையுமே டிவைட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ரோடு வசதி இருக்கிறதுனால
வசதி உள்ளவங்க யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாம் தெளிவாக போட்டிருப்பேங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கு மேலே இருக்கிறது என்னோடய நம்பருங்க. கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போனீங்கன்னா பூமிக்காரரோட ஃபோன் நம்பரு அட்ரெஸ்ஸு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இது தார் ரோடுங்க, இந்த பூமியோட தெற்கு பகுதி கிழக்கு பகுதி ஃபுல்லாக ரோடுங்க. இப்போ பாருங்கள் அந்த இது பூமி இருக்குதுங்களா பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் வருங்க. இது என்ட்ரன்ஸுங்க, உள்ளே தோட்டத்துக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்னு வைங்களேன். ஃபுல்லாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதை ரோடுங்க, ஃபுல்லாக தெற்கு பகுதி ஃபுல்லாக ரோடுங்க, கிழக்கு பகுதி போகிற ரோடு பாருங்கள். இந்த சைடு வேறு தோட்டமெல்லாம் நீட்டாக பண்ணி பராமரிச்சிட்ருக்காங்க. இது பாருங்கள் தார் ரோடுங்க. தார் ரோடுக்கு அப்புறம் பாருங்கள் இது கிழக்கு பகுதிங்க. கிழக்கு பகுதியில் போனோம்னா ரைட் கட் பண்ணோம்னா ஃபுல்லாக ரோடுங்க. இது அந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்ருக்குறாங்களேன்னு சொன்னாலங்க, அது வருங்க ஒரு 400 மீட்டர் தான். அது ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், இருந்தாலும் கடைசியில் வந்து அது பக்கத்துலேயே போய் எடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட கடைசியில் வந்து உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எல்லாமே நான் காட்டுறேங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வருங்க பூமியோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது அப்பார்ட்மெண்ட்டுங்க. இந்த ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு போலீஸ் குவார்டர்ஸ் எல்லாம் கட்டுறாங்கன்னு சொன்னாலுங்க, இது இதே ரோட்டில் தான் 400 மீட்டர் தள்ளி வருது. இது அங்கே கட்டடமெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே தெளிவாக எடுத்திருக்கேன். இந்த கட்டடமெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாங்க. இந்த பூமி வாங்குறவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே நல்ல விலையேறும். அல்லது தொழில் செய்கிறக்குமே 25 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுக்குறேங்கிறாரு. அல்லது மொத்தமாக 2 ஏக்கரா அல்லது 4 ஏக்கரா எப்படி வேணால் பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த பில்டிங் பக்கத்துலேயே வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கிறதுனால இதை வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல பிற்காலத்தில் ஒரு நல்ல விலைக்கு போகும். அல்லது ஏதோ ஒரு தொழில் செஞ்சாலும் அதை வச்சு நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்டிங் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ரோடு எப்படி தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் மெயின் ரோடு, என்ஹெச் ரோட்டுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்ருக்காங்களேங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தா இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு ஜூம் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இதை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லா ரசிகர் நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. இந்த இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த நம்ம சர்வமங்கலம் டிவி சேனலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல்லு பார்த்தானு நறுக்குன்னு ரம் தமுத்துங்க. அப்போ தான் சர்வமங்கலம் டிவியில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேருமுங்க. நன்றி, வணக்கம்ங்க. ரொம்ப நன்றிங்க, வணக்கங்க. வணக்கம்ங்க.